ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ராசிகளாட்டா. ஆல்ரெடி நீங்கள் தம்ப்லைனில் பார்த்துருப்பீங்க, இந்த நாலு இலை இருந்தால் போதும், நம்ம வலின்னு ஹாஸ்பிட்டல் பக்கமே போக மாட்டோம். அது எப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு வாசலில் இது போல் மாயிலையை வந்து கொத்தா தொங்க விட்டுருப்பாங்க. அது ஏன் தொங்க விட்டுருக்காங்க அப்படின்னு யோசிச்சுக்கிறீங்களா? நமக்கு தேவைப்படும் போது அதை நம்ம மெடிசனாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாயிலையை கொத்தா தொங்க விட்டுருப்பாங்க. இந்த மாயிலையில் இவ்வளோ விஷயம் இருக்கா, அட இவ்வளோ நாளாக எனக்கு தெரியாத போச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? கவலையே படாதீங்க, இதுக்கப்புறம் வலின்னு ஹாஸ்பிட்டல் பக்கம் கூட நீங்கள் போக மாட்டீங்க. ஃபர்ஸ்ட்டு டிப்ஸ் வந்து, இந்த பெரியவங்களுக்கு வந்து இந்த கால் வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, அப்புறம் மாசமாக இருக்கிறவங்களுக்கு கூட இடுப்பு வலி, காலில் வீக்கம், அதுக்கப்புறம் பித்த வெடிப்பு, அப்படி இருக்கிறவங்க எல்லாருக்கும் சூப்பரான டிப்ஸ் தான் இது. என்னென்னா, இது போல் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் வந்து ஒரு 3-4 மாயிலையை வந்து இது போல் குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம எதுக்காக பிச்சு போடுறோன்னா, அப்போ தான் அந்த மாயிலையில் இருக்கிற சார் வந்து நல்லா இறங்கும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது போல் ஒரு 2 துண்டு இஞ்சை வந்து குட்டி குட்டியாக நம்ம வந்து வெட்டி போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இடிக்கல்ல சேர்த்து கூட நல்லா நீங்கள் வந்து நசுக்கி வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வீட்லேயே ஆல் டைம் ஃபேவரட், நம்மளுடைய மஞ்சாத்தூள் வந்து கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு தாளாரமாக 2-3 கரண்டி அளவு வந்து எடுத்து போட்டுக்கோங்க. நம்ம மஞ்சத்தூள் எதுக்காக போடுறோன்னா, மஞ்சத்தூள் வந்து நல்லாவே ஒரு வலி வந்து நிவாரணி, அதுக்கப்புறம் ஒரு கிருமி நாசினி, அதுக்காக தான் வந்து நம்ம மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்து கேஸில் வச்சிடலாம். இதை வந்து நம்ம வந்து நைட்டு வந்து செஞ்சு வச்சிடணும். இது போல் நல்லாவே கொதி வரணும். கொதி வரது மட்டும் இல்லாமல் நல்லாவே இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும் நம்ம மஞ்சத்தூள் போட்டிருக்கிறதுனால. இது போல் நல்லா கொதி வந்த பிறகு நம்ம மூடி வச்சிடணும். ஓவர் நைட் ஃபுல்லாக ஊறினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், காலையில் எடுத்து மறுபடியும் இதை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கணும். ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டப்பு ஃபுல்லாக, ஒரு நம்ம குதிங்கால் வந்து முழுங்குற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி பிடிச்சிட்டு, அந்த தண்ணி வந்து ஹீட்டாக இருக்கிறதா இருந்தாலும் இருந்துக்கலாம், உங்கள் கால் வந்து நம்ம இந்த தண்ணிக்குள்ளே வைக்கும் போது நல்லா வெது வெதுன்னு இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து இந்த மருந்து வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இது போல் நம்ம பண்ணுறதுனால நம்மளோட கால் வலி, காலில் வீக்கம், முதுகு வலி, நம்ம ஒரு சிலருக்கு வலியின் காரணமாக தூக்கம் கூட வராமல் இருக்கும். நம்ம இது போல் பண்ணுறதுனால நமக்கு பண்ணி முடித்தோடனே நல்ல ஒரு ரெஸ்ட்டாக, ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட்ஃபுல்லாக அமைதியாக இருக்கும், நமக்கு நல்ல ஒரு தூக்கமும் வரும். நம்ம காலில் பித்த வெடிப்பு இருந்தால் கூட நீங்கள் தொடர்ச்சியாக இது போல் 1 வாரம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பித்த வெடிப்பு முழுமையாக குணமாயிடும். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும், என்னோடய காலில் வந்து ஃபஸ்ட்டு, நீங்கள் ஆல்ரெடி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னோடய காலில் வந்து எவ்வளோ பித்த வெடிப்பு இருந்துச்சு. இந்த தண்ணியை நான் தொடர்ச்சியாக 1 வாரம் யூஸ் பண்ண காரணமாக எனக்கு வந்து இந்த பித்த வெடிப்பு எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து, நம்ம வீட்டில் பூண்டும் இது போல் லவங்கம் பூவும் இருக்கும்ல, இது ரெண்டுத்தையும் இது போல் நம்ம இடிக்கல்ல போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் குழந்தைங்க பெரியவங்கள்லேருந்து கீழே யாருனா டக்குன்னு விழுந்துட்டாங்கன்னா என்ன ஆகும், அந்த இடத்துல வந்து வீங்கி போயிடும். அதுக்கப்புறம் அந்த இடம் முட்டியாக இருக்கட்டும், காலாக இருக்கட்டும், எங்கே பார்த்தாலும் வலி இருக்கிறவங்களுக்கு ஒரு நம்ம டேப்லெட் இல்லாத, தைலம் இல்லாத, சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்லேயே நேச்சுரல் ரெமடி மூலமா சரி பண்ணலாம். அது எப்படின்னா, இது போல் ஒரு குண்டு கரண்டி இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய், உங்கள்கிட்ட கடுகெண்ணெய் இருந்தாலும் எடுத்துக்கலாம், அப்படி நல்லெண்ணெய் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இது ரெண்டும் இல்லைனா இது போல் தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம இடித்து வச்சுருந்த லவங்கத்தையும் பூண்டையும் வந்து நம்ம போட்டு நல்லா அந்த பூண்டோடைய சாரும் அந்த லவங்கத்தோட சாரும் எண்ணெயில் இறங்குற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், நல்லா கொதிக்க விடணும். நெக்ஸ்ட்டு அந்த எண்ணெய் ரெடியான பிறகு நம்ம அடுப்பில் வந்து தோசைக்கல்லை வச்சுட்டு இது போல் நம்மள வீட்டில் இருக்க மா இலை இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த மா இலையை நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கணும். அதாவது எப்படி ஹீட் பண்ணணும்னா, அந்த எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, நம்ம அந்த பூண்டு லவங்கம் போட்டு ரெடி பண்ணியிருந்தோம்ல, அந்த எண்ணெயை வச்சு நல்லா வந்து ஹீட் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்திங்கனாலே தெரியும், நம்ம அந்த இலை ஃபுல்லாகவே அந்த எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த இலையோட கலர் வந்து நல்லா மாறணும். இந்த எனக்கு வந்து கொஞ்சம் காஞ்சி போன இலை மாதிரி தான் கிடச்சிச்சு. உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான இலை கிடச்சிச்சுன்னா இன்னுமே நமக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ வந்து நம்ம இந்த போல் இலையை வந்து நம்ம திருப்பி திருப்பி நல்லாவே ஹீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்திங்கனாலே தெரியும், அந்த இலையோட கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வருது. ஸோ நம்ம வந்து இது போல் நல்லா ஹீட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம காலில், கையில், முட்டிலன்னு எங்கே நமக்கு வலி இருக்குதோ அந்த இடத்துல இந்த இலையை வச்சு நல்லா ஒரு டைட்டாக ஒரு கட்டு மாதிரி நம்ம கட்டிக்கலாம். இது போல் ரோப் வச்சு கட்டுறதா இருந்தாலும் கட்டிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு துணியை கூட கிழிச்சு கட்டு போடுற மாதிரி கூட
நம்ம கட்டிக்கலாம். இது போல் கட்டுறதுனால நமக்கு எந்த ஒரு பெயின் கில்லர் டேப்லெட்டோ தைலமோ வேறு எதுவுமே நமக்கு தேவைப்படாது. இந்த ஒரே ஒரு ஹோம் ரெமடி மட்டும் போதும், டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக நம்ம காலில் கையில் எங்கே வலி இருந்தாலும் எடுத்துரும். இந்த டிப்ஸ்னால் நமக்கு எந்த சைடு எஃபெக்டும் வராது. நல்ல ஒரு 100% சூப்பரான ஒர்க் ஆகிற டிப்ஸ் இது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இன்றைக்கி நம்ம ராசி கலெக்ஷன்லேருந்து அப்டேட்ஸை பார்க்கலாம். இந்த சாரீலாம் பார்க்கறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இந்த ஒவ்வொரு சாரீலையும் கிட்டத்தட்ட ஒரு 10-20 கலர் வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நம்மளால் வந்து எல்லா கலருமே நம்ம வீடியோவில் போட முடியல, பிகாஸ் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது அப்படின்றதுக்காக நான் சும்மா ஒவ்வொரு பீஸு தான், சாம்பிள் பீஸ் மட்டும்தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். நம்மக்கிட்ட ஒவ்வொரு கலெக்ஷன்லேயும் கிட்டத்தட்ட 10 கலருக்கு மேலே அவைலபிளாக இருக்குது. இந்த தீபாவளி சீசனை முன்னிட்டு நம்மக்கிட்ட எல்லா கலெக்ஷன்லேயும் 10% ஆஃபரில் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். வெறும் சாரீஸ் மட்டும் இல்லாமல் இது போல் சூப்பரான டிஷர்ட்ஸும் இப்போ வந்து நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். டிஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்ஸுலேருந்து நீங்கள் கடையில் கூட கேட்டு பார்த்தீங்கன்னா கூட கிடைக்காது. 5XL சைஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட ஒவ்வொரு டிஷர்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணாலும் நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டாக அந்தந்த கலெக்ஷனுடைய ப்ரைஸை வந்து அந்த பிக்சர்லேயே வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த கலெக்ஷனில் எதனா பிடிச்சிருந்துச்சி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். நான் டெய்லி என்கிட்ட என்னென்ன ஸ்டாக் அவைலபிளாக இருக்கோ அதை எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் லிங்க்கும் வந்து கீழே இருக்க கம்யூனிட்டி குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நம்மக்கிட்ட கிடைக்கிற ரேட் வந்து நீங்கள் மார்க்கெட்லேயோ இல்லை வேறு எங்கே ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் இந்த அளவுக்கு குவாலிட்டியாக வந்து கிடைக்கவே கிடைக்காது. இந்த கலெக்ஷன் கண்டிப்பாக ரேட் வந்து அதிகமாக தான் சொல்வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ராசிகளாட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.